நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது நீள்வட்ட வடிவ அழகிய முகமும் மீன் போன்ற கவரும் கண்களையும் வசீகரமிக்க கவர்ந்திழுக்கும் சிரிப்பழகையும் தன்னகத்தை உடையவரும் தெலுகு தாய்மொழியாயினும் தமிழ் தெலுகு ஆகிய பன்மொழி திரைப்படங்களில் முன்னணி கலைஞர்களுடன் கதையின் நாயகியாக 1955களில் தோன்றி கலை உலகில் பயணிக்கும் வரை அந்நிலையிலேயே தன்னை தக்கவைத்துக் கொண்டு 1962க்கு பிறகு நாயகியாகவே விடைபெற்றவரும் ஆங்கில புலமை பெற்றவரும் திரைப்படங்களின் தயாரிப்பாளரும் என பன்முக வித்தகியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவரும் குறைவான திரைப்படங்களில் தோன்றியிருப்பினும் தனது தேர்ந்த நடிப்பின் மூலம் நிறைவான நடிப்பை தந்து ரசிகர்களை நன்கு கவர்ந்தவரும் சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி என காதலன் தனது காதலியை வர்ணித்து பாடும் பாடலின் சபாஷ் மீனா திரைப்பட மீனாவாக யாருக்கு யார் சொந்தம் என்பது என்ற அன்பின் வெளிப்பாட்டை வெளிப்படுத்திய பாடலின் சபாஷ் மாப்பிள்ளே திரைப்பட வசந்தியாக மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம் என காதலின் கூடலை வெளிப்படுத்திய பாடலின் அழகு நிலா திரைப்பட ராணியாக இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு ஹிட் பாடல்கள் மற்றும் திரைப்படங்களின் நாயகியாக வலம் வந்தவரும் தற்போது புவி உலக வாழ்வை விட்டு மறைந்து போயிருப்பினும் கலை ஆர்வலர்களின் மனதில் இன்றளவும் நிலைபெற்று போய் வாழ்ந்து வரும் வசீகர சிரிப்பழகின் நாயகி அம்மா மாலினி அவர்களை பற்றித்தான். 1938 ஆந்திர மாநிலத்தின் குண்டூர் பகுதியை பூர்வீகமாக கொண்ட விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதிகளுக்கு பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக காவிய நாயகி விஜயலட்சுமி எனும் இயற்பெயருடைய மாலினி ஆவார். விவசாயமும் பசுமையும் மிக்க குடும்பத்தில் பிறந்தவரான விஜயலட்சுமி அவர்கள் இயற்கையிலேயே கலையின் மீது பெரும் ஈடுபாடு கொண்டவராகவே வளர்ந்து வந்தார். தனது பள்ளி படிப்பை சொந்த ஊரிலேயே இனிதே ஆரம்பித்த விஜயலட்சுமி 8 வயதை எட்டிய வேளையில் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக குடும்பத்துடன் சென்னைக்கு இடம்பெயர்ந்தார். இவ்வாறு இடம்பெயர்ந்தவரின் கலை ஆர்வத்தை நன்கு உணர்ந்த பெற்றோரும் மகளின் விருப்பத்திற்கு தடை விதிக்காமல் நாட்டிய கலை உலகில் பிரகாசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாட்டிய கலை குருமார்களிடம் தங்களது செல்ல மகளை இணைத்தும் விட்டனர். இதன் பேரில் நாட்டியத்தை முறைப்படி கற்ற விஜயலட்சுமியும் பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சியில் தனது நாட்டிய தரத்தை நன்கு வெளிப்படுத்தி பலருடைய பாராட்டினையும் ஏகமாக பெற்றார். இவ்வாறு பள்ளி படிப்பு நாட்டிய கலையார்வம் என மிளர்ந்து வந்த விஜயலட்சுமியின் நாட்டிய திறன் மற்றும் வசீகரமான முகப்பொலிவை கண்ட தெலுங்கு திரையுலகம் அவரை தன்பால் வரவேற்றது. இதன் அடிப்படையில் 1955 சாதனா பிலிம்ஸ் தயாரிப்பில் சிவி ரங்கநாத தாஸ் இயக்கத்தில் அக்கினேனி நாகேஸ்வர ராவ் சாவித்ரி நடிப்பில் வெளியான சந்தானம் என்ற திரைப்படத்தின் மூலம் விஜயலட்சுமி என்ற இயற்பெயர் இல்லாமல் மற்றொரு விஜயலட்சுமி என்ற பெயரில் ஒரு திரைக்கலைஞர் பயணித்ததால் பெயர் குழப்பம் வந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில் திரை உலகிற்காக குசும குமாரி என்ற பெயரில் தெலுங்கு திரை உலகில் அறிமுகமானார் விஜயலட்சுமி அவர்கள். மேற்கண்ட திரைப்படத்தில் சரளா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று பிரமாதப்படுத்திய குசுமகுமாரியை தேடி தெலுங்கு திரைப்பட வாய்ப்புகள் அதிகளவில் நாடி வர ஆரம்பித்தன. இத்திரைப்படத்தின் மூலம் வட இந்திய இசைக்குயில் லதா மங்கேஷ்கர் அவர்கள் முதன் முதலில் தென்னிந்திய இசைக்குயிலாக அறிமுகமானார். அது மட்டுமின்றி மேற்கண்ட சந்தானம் என்ற திரைப்படமானது 1966 கலைஞர் மு கருணாநிதி கதை வசனத்தில் முரசொலிமாறன் இயக்கத்தில் எஸ் எஸ் ராஜேந்திரன் தேவிகா நடிப்பில் மறக்க முடியுமா என்ற பெயரில் வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்றது. இதன் பின்னர் தெலுங்கு திரை உலக பிரபல இயக்குனர் சிவி ரங்கநாத தாஸ் அவர்களின் பேரபிமானத்தை நன்கு பெற்ற மாலினி அவர்கள் அவருடைய தொடர் தெலுங்கு திரைப்படங்களின் பிரதான கதையின் நாயகியாக மாறிப்போனார். இதன் பின்னர் என் டி ராமாராவுடன் இணைந்து படா பாய் என்ற ஹிந்தி திரைப்படத்தை தழுவி தெலுங்கில் தயாரிக்கப்பட்ட சபாஷ் ராமுடு என்ற திரைப்படத்தின் மூலம் ராணி என்ற நாயகியாக பலம் வந்தவரின் திரை உலக வாழ்வின் பெரும் பெருப்பு முனையாக 1957 வெளியான அக்கா செல்லல்லு என்ற திரைப்படம் அமைந்தது. இதையடுத்து தமிழ் திரை உலகில் அறிமுகம் மற்றும் புகழை தேடித்தந்த திரைப்படம்தான் சபாஷ் மீனா ஆகும்.
1958 பத்மினி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தாதா மெர்ரசி கதை வசனத்தில் வி ஆர் பந்துலு இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான சபாஷ் மீனா என்ற திரைப்படத்தில் வி ஆர் பந்துலுவின் மகளாக மோகன் எனும் சிவாஜி கணேசன் இணை மீனாவாக குசுமகுமாரி என்ற பெயர் இல்லாமல் மாலினி என்ற புதிய பெயரில் தமிழ் திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார் விஜயலட்சுமி அவர்கள். காமெடியும் காதலும் கலந்த மேற்கண்ட சபாஷ் மீனா திரைப்படத்தில் கதையின் நாயகி மீனாவாக தோன்றிய மாலினியை தமிழ் திரை உலகம் புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைத்து அழகு பார்த்தது என்றே கூற வேண்டும். மேற்கண்ட திரைப்படத்தில் டி ஜி லிங்கப்பா இசையில் கூமா பாலசுப்பிரமணியம் பாடல் வரிகள், சி எம் எஸ் பின்னணியில் ஒலித்த சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி என்ற மனம் கவர் பாடலையும், டி ஏ மூர்த்தி பி சுசீலா பின்னணியில் ஒலித்த காணா இன்பம் கனிந்ததேனோ என்ற காதல் ரசம் சொட்டும் பாடலையும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாதுதான். சபாஷ் மீனா திரைப்படத்தின் கதையை தழுவி 1962 ஷம்மி கபூர் மாலா சின்ஹா நடிப்பில் பி ஆர் பந்துலுவின் இயக்கத்தில் வெளியான தில் தீரா தீவானா என்ற ஹிந்தி திரைப்படம் மாபெரும் வெற்றியையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்தது எனலாம். இவ்வாறு மேற்கண்ட சபாஷ் மீனா திரைப்படத்தின் மூலமும் வசீகர சிரிப்பழகு மற்றும் நடிப்பின் மூலமும் தமிழக ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்ட மாலினி அவர்கள் இதனைத் தொடர்ந்து எஸ் எஸ் ராஜேந்திரனுடன் தலை கொடுத்தான் தம்பி, சிவாஜி கணேசனுடன் அவள் யார் உள்ளிட்ட திரைப்படங்களில் கதையின் நாயகியாக தோன்றி சிறப்பித்து வந்தவர் தயாரிப்பாளர் மற்றும் நடிகருமான கே பாலாஜியுடன் இணைந்து உத்தமி பெற்ற ரத்தினம், அழகர் மலை கல்வன், எல்லோரும் வாழ வேண்டும் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். தொடர் திரைப்படங்களில் இணைந்து நடித்து வந்த கே பாலாஜி மாலினி திரைப்பட ஜோடியை தமிழக ரசிகர்கள் பெரிதும் வரவேற்றனர். இதைப் போலவே சி எல் ஆனந்தன் ராஜஸ்ரீ நடிப்பில் வெளியான மகளை உன் சமத்து என்ற திரைப்படத்தின் மூலம் போராட்ட வீராங்கனையாக தோன்றியிருப்பார் மாலினி அவர்கள். மேற்கண்ட திரைப்படத்தின் மூலம் பிரபல பின்னணி பாடகி எல்ஆர் ஈஸ்வரியுடன் இணைந்து தாத்தா தாத்தா பொடிகொடு, இந்த தள்ளாத வயசுல சடுகுடு என்ற பாடலை பாடி பாடகி என்ற அந்தஸ்தையும் முதன் முதலாக பெற்றார் மனோரமா அவர்கள். 1960 பிரேம் நசீருடன் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற திரைப்படத்தில் நடிப்பால் கவர்ந்து வந்த மாலினி அவர்கள் 1961 ராகவன் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் எஸ் ராகவன் இயக்கத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகவேள் எம் ஆர் ராதா நடிப்பில் வெளியான காமெடியும் காதலும் கலந்த சபாஷ் மாப்பிள்ள என்ற திரைப்படத்தில் எம்ஜிஆரின் இணை வசந்தி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து சிறப்பித்தார் மாலினி அவர்கள். கே வி மகாதேவன் இசையில் ஏ மருதகாசி பாடல் வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜன் சூலமங்கலம் ராஜலட்சுமியின் பின்னணியில் ஒலித்த முத்து போலே மஞ்சள் கொத்து போலே என்ற தாலாட்டு பாடலில் எம்ஜிஆரும் மாலினியும் மனதை கவரும் வகையில் அற்புதமாக தோன்றி நடித்திருப்பர். மேற்கண்ட சபாஷ் மாப்பிள்ள திரைப்படத்தின் மூலம் தனக்கு அறிமுகமான திரைப்பட இயக்குனர் எஸ் ராகவன் அவர்களுடன் மாலினிக்கு ஏற்பட்ட நட்பு பின்னர் காதலாக மலர்ந்து திருமணத்தில் முடிந்தது. இதன் பேரில் எஸ் ராகவன் அவர்களின் இரண்டாம் காதல் மனைவியானார் மாலினி அவர்கள். இதனைத் தொடர்ந்து திரைப்பட வாய்ப்புகளை படிப்படியாக குறைத்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் மகிழ்வுடன் பயணிக்க ஆரம்பித்த மாலினி அவர்கள் 1962 தனது கணவர் இயக்கி தயாரித்த அழகு நிலா என்ற திரைப்படத்தில் கல்யாண்குமார் இணை ராணியாக தோன்றி நடித்தார். கே வி மகாதேவன் ஏ மருதகாசி பாடலிசை கூட்டணியில் சீர்காழி கோவிந்தராஜன் வெண்கல குரலில் ஒலித்த மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான் என்ற தத்துவ பாடல் வெகு பிரபலமாகும். மேற்கண்ட அழகு நிலா திரைப்படமே மாலினி அவர்கள் தோன்றி நடித்த இறுதிப்படம் என அறியப்படுகிறது. இவ்வாறு 1955 முதல் 1962 வரை கதாநாயகியாகவே பயணித்த மாலினி அவர்கள் இதன் பின்பு அக்கா அண்ணி அம்மா போன்ற கதாபாத்திரங்களை ஏற்காது கதாநாயகியாகவே தன்னை நிலைநிறுத்தி கொண்டு திரை உலகிலிருந்து முற்றிலும் விடைபெற்றார். இதன் பின்பு டி நகரில் தனது அன்பு கணவருடன் வளமுடன் வசித்து வந்த அம்மா மாலினி அவர்கள் திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் 1985 இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார். மேற்கண்ட மாலினி ராகவன் தம்பதியருக்கு
குழந்தைகள் இல்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனது தேர்ந்த நடிப்பு திறத்தாலும் நாட்டியத்தாலும் திரை உலகில் கதாநாயகியாக பவனி வந்து தற்போது மறைந்து போனாலும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து வாழ்ந்து வரும் அம்மா மாலினி அவர்களின் நினைவலைகள் கலை உலகம் இப்புவி உலகில் பயணிக்கும் வரை இரண்டர கலந்தே பயணிக்கும் என்றால் அது மிகையாகாது. இவரை போன்ற மறக்க முடியாத கலை நாயகியர்களான பலே பாண்டியா, தேனிலவு திரைப்புகழ் நாயகியும், ஆதி மனிதன் காதலுக்கு பின் ஹிட் பாடலின் ஹீரோயினுமான மறைந்த வசந்தி பிகே அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், காதலிக்க நேரமில்லை பாமா விஜயம் திரைப்புகழ் நாயகியும், துள்ளுவது இளமை ஹிட் பாடலின் ஹீரோயினுமான திருமதி ராஜஸ்ரீ அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், ஏவிஎம் ராஜனின் மனைவியும் குணச்சித்திர மற்றும் தாயார் கதாபாத்திர நாயகியும், தற்போது மத போதகராக விளங்குபவருமான திருமதி புஷ்பலதா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்ல, தற்போது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாகவும் மேற்கண்ட கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணம் முழுவதையும் கண்டு ரசிக்கலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத திரை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.